முதல் முறையாக ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரி ரஷ்யாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஈலான் மஸ்க் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உக்ரைன் சம்பந்தமாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் உக்ரைன் ஒடிசாவை இழக்கிறதுக்குள்ள ரஷ்யா கூட நெகோஷியேட் பண்ணி சரண்டர் ஆகிறது தான் நல்ல சொல்யூஷன் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. கடைசியாக ஃப்ரான்ஸ் நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், ஒடிசாவுக்கு அவங்க நாட்டோட இராணுவ வீரர்களை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒடிசாவுக்கு அனுப்பப்படுற ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் மேலே ரஷ்யன்ஸ் கையை வச்சாங்கன்னா ஆர்டிக்கல் 5 செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. இது சம்பந்தமாக ஜெர்மனி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ரஷ்யாவோட அலிகேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரஷ்யன்ஸ் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரி மூலமாக அஃபீஷியலாக இதை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பொலிட்டீஷியன்ஸ் தான் இங்கே நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் உக்ரைனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் முதல் முறையாக உக்ரைனுக்கு எதிராக லீகலான ஆக்ஷன்ஸை ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரி சைட்லேருந்து இப்போ தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதில் ஒரு டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கில் சம்மந்தப்படக்கூடிய அந்த நபர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நாடு கடத்தப்படுற நபர்களில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட SBUவோட ஹெட்டு. இந்த குறிப்பிட்ட நபரையும் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்தணும் அப்படின்றத ரஷ்யன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ரஷ்யன்ஸால் கன்வின்ஸ் பண்ண முடியாது இந்த அட்டாக்குக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் உக்ரைனாலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது இந்த அட்டாக்குக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்காங்க, அதே சமயம் மேற்கு நாடுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளும் உலகத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம இந்த அட்டாக்கை பண்ணது யார் உண்மையிலே அப்படின்றத போட்டு நம்ம மண்டையில் பிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை பயன்படுத்தி இந்த போர் எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான். ஸோ ரஷ்யன்ஸ் இதுக்கு முன்னாடி உக்ரைன் மேலே கடுமையான தாக்குதல்களை பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம், உக்ரைன் வீழ்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஐரோப்பா கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதனால் மட்டுமே தான். இப்போது உக்ரைன் இப்படி ஒரு நாச வேலையை ரஷ்யன்ஸுக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரஷ்யன்ஸால் நிரூபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நிரூபிக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னாலே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் கொடூரமாக உக்ரைனை தாக்குறப்ப அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. இதுதான் ரஷ்யன்ஸுக்கு வேணும். அதனால தான் இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸை உக்ரைன் மேலே வைக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அடுத்தபடியா ஈலான் மஸ்க் அவர்களோட ட்வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஈலான் மஸ்க் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில், ரஷ்யா மாதிரியான மிகப்பெரிய இராணுவத்துக்கு எதிராக உக்ரைனால் என்றைக்குமே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அது கூடவே இந்த மேற்கு நாடுகளோட சப்போர்ட்டை வச்சு அவங்களால டிஃபென்சிவாக இறங்க முடியும், அவ்வளோதான், அதிகபட்சம் அவங்களோட பகுதிகளை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுவே நடக்கலை அப்படின்றது சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிற பேட்டிலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ உக்ரைனியன்ஸ் ரஷ்யா ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட போர்ட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணுறது தான் நல்ல ஐடியா அப்படின்றத அவர் தெரிவிக்கிறாரு. இந்த ஒடிசான்ற பகுதி ஏன் அந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கும் கடலுக்கும் உண்டான லிங்கே அந்த ஒடிசா தான். இந்த பகுதியை மட்டும் இழந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனால் ஃப்யூச்சரில் கடல் வழியாக வர்த்தகம் பண்ண முடியாது, லேண்ட் லாக்டு கண்ட்ரியாக மாறிடுவாங்க. ஸோ அவங்களோட நாட்டோட பொருளாதாரம் என்ன பண்ணாலும் சரி 2022 முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு போகவே முடியாது ஃப்யூச்சரில். ஸோ இது அவங்க நாட்டுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். இதை தான் ஈலான் மஸ்க் அவர்கள் முக்கியமாக மேற்கோள் காட்டுறாரு. ஒடிசாவை இழக்கிறதுக்குள்ளே நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு போயிருங்க அப்படின்னு. அப்புறம் ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனோட 4 பகுதிகளை அவங்க ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட இணைச்சிட்டாங்க. லுஹான்ஸு, டொனியஸ்க்கு, கேர்சன்னு, ஜப்ரோஷியா, இந்த 4 பகுதிகள். இந்த பகுதிகளை அவங்க நாட்டில் இணைச்சிட்டதுனால இது கூட நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, ஈடுபட்டு இந்த பகுதிகளை திருப்பி மீட்டெடுக்க பாருங்கள், அண்ட் நியூட்ரலிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அதாவது நேட்டோவில் சேர்றதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, இப்போதைக்கு உங்கள் நாட்டை காப்பாற்றுற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஈலான் மஸ்க் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டு இவ்வளோ முக்கியம் உக்ரைனுக்குன்றப்ப தான் ஃப்ரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ளே வராங்க. ஏற்கனவே இமானுவேல் மேக்ரான் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு, ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போரில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நேட்டோ உள்ளே இறங்கி ஆகணும், அதாவது ஐரோப்பாவோட சோல்ஜர்ஸ் உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனில் இறங்கணும் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருப்பார். இதுக்கு நேட்டோ கண்ட்ரிஸுக்கு மத்தியில் பல விதமான எதிர்கருத்துகளும் இருந்துச்சு, ஏகப்பட்ட நாடுகள் எதிர்த்தாங்க, அதில் முக்கியமான நாடு ஜெர்மனி. ஸோ அதுக்கப்புறமா இமானுவேல் மேக்ரான் என்ன சொன்னார்னா, நான் இறங்கணும்னு சொல்லலை,
பட் உள்ளே இறங்குறத கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கணும் அப்படின்றத தான் நான் சொன்னேன்ற மாதிரி அவர் மாற்றிட்டார். பட் எது எப்படியோ ஃப்ரான்ஸோட சோல்ஜர்ஸ் ஒடிசாக்குள்ளே போவாங்க அப்படின்றது இப்போது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. இப்போது நேட்டோவோட ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, நேட்டோவில் இருக்கிற எந்த நாடு மேலே நீங்கள் கை வச்சிங்கனாலும் இதர நாடுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக சண்டை போடும் அப்படின்றது தான். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்குள்ளே போகிற இந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட சோல்ஜர்ஸ் மேலே ரஷ்யன்ஸ் கையை வச்சாங்கன்னா நேட்டோவில் இருக்கிற மித்த நாடுகள் ரஷ்யன்ஸுக்கு எதிராக போர் தொடுக்கணும். இதுதான் ஆர்டிகல் 5. ஸோ இந்த ஆர்டிகல் 5 செயல்பாட்டுக்கு வருமா ஃப்ரான்ஸ் உள்ளே போகிறதன் மூலமா அப்படின்ற கேள்வி எழுப்பினப்ப ஜெர்மனி இதுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது நேட்டோவில் இருக்கிற ஏதாவது நாடு மேலே கை வச்சா செயல்பாட்டுக்கு வரும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தனித்து நேட்டோ கண்ட்ரிஸ் கூட கலந்தாராயாமல் ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்றப்ப ஃபாரின் சாயிலில் இருக்கிற அவங்க நாட்டோட சோல்ஜர்ஸ் மேலே தாக்குதல் நடந்துச்சுன்னா அதுக்கு நேட்டோ பொறுப்பாக முடியாது அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸின் மேலே ரஷ்யர்கள் கை வச்சாங்க அப்படின்னா, அதாவது ரஷ்யன்ஸ் அழித்தாங்க அப்படின்னா அதுக்கு நேட்டோ உள்ளே வராது. ஆனால் ஒருவேளை ரஷ்யா ஃப்ரான்ஸும் ஒடிசாவுக்கு சோல்ஜர்ஸை அனுப்புறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ஃப்ரெஞ்சு டெரிட்டரி மேலே ஏதாவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதுக்கு நேட்டோ உள்ளே வரும். ஸோ இதை பற்றி தெளிவாக ஜெர்மனி சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது என்னென்னா, ஃப்ரான்ஸ் உள்ளே போனாங்கன்னா அவங்க தனியாக தான் போக போகிறாங்க, நேட்டோ அவங்க கூட வரப்போகிறது இல்லை அப்படின்றது. இதுக்கு ரஷ்யன்ஸோட கருத்து என்னவாக இருக்குன்னா, தாராளமாக உள்ளே வாங்க, எங்களுக்கு இப்போதைக்கு இல்லாத ஒரு பீரங்கி என்னென்னா ஃப்ரான்ஸோட பீரங்கி தான், ஸோ அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யன்ஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியாக இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போதைக்கு உக்ரைன் கிட்டே இருக்கிற ஆயுதங்கள் எவ்வளவு தூரம் அவங்கள தாக்குப்பிடிக்கும் அப்படின்றது தான். சமீபத்தில் இந்த ஏப்ரம்ஸ் பீரங்கிகள் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு அப்படின்ற டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அப்டிவ்கா அப்படின்ற டைரக்ஷனில் மட்டுமே 6 ஏப்ரம்ஸ் 1 பீரங்கி காலி, அதாவது கடந்த 3 மாதத்தில் மட்டும். இந்த போக்கு அப்படியே நீடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 3 மாதத்தில் ஒட்டுமொத்த உக்ரைன் கிட்டே இருக்கிற M1 ஏப்ரம்ஸும் அழிந்துவிடும். ஸோ M1 ஏப்ரம்ஸுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஏவுகணை தாக்குதல் இன்னும் கண்டினியூஸாக 2 மாதங்கள் நடந்துச்சுன்னா உக்ரைனோட இன்டர்செப்டார்ஸுக்கும் அதுதான் நிலைமை. ஸோ இன்னும் 3 மாதத்தில் உக்ரைன் அந்த நாட்டோட மொத்த ஆயுதங்கள், அதாவது மேற்கு நாடுகள் கொடுத்த மொத்த ஆயுதத்தையும் இழக்க வேண்டியது வரும் அப்படின்றத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி எய்டு பேக்கேஜை அடுத்த வருஷத்துக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எதுவும் வரப்போகிறதில்லை போல் உக்ரைனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்து எந்த வகையிலையும் நல்லதாக தெரியலை. அண்ட் ரஷ்யன்ஸும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் இந்த உக்ரைனோட தீவிரவாத தாக்குதல் நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒருவேளை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவாக எந்த நாட்டாலையும் நிற்க முடியாது. ஒருவேளை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தான், நான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலை. பட் இந்த மேற்கு நாடுகளுக்கு எதிராக சரியான எவிடன்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அப்படி இந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு உக்ரைனுக்கு எதிரான்னா யாருமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, உக்ரைனோட வீழ்ச்சி 100% உறுதியாயிரும். பட் எது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே கெஸ் பண்ணுவோம், பட் அந்த போர் தலைகீழாக சில சமயங்களில் மாறும். அது மாதிரி இந்த வாரில் ஒரு மிராக்கல் ஒன்று நடக்கணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் உக்ரைனால் ரஷ்யன்ஸை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ண முடியும். அது நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பார்த்தாக்க தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி, வணக்கம்.